Guest, you want ticket? Naanga black la ticket vaangadilla. No, it is original white ticket. 10 rupees ticket, 10 rupees. 10 rupees ticket, 10 rupees. Wow, 10 rupees ticket, 10 rupees. Yeah. Naal ticket kudunga. Indanga. Thanks. Endanga sonninga? Nandri nu sonna. Okay. 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 Polama. Vaadi pola. Enna? அவமா 10 ரூபாய் டிக்கெட்ட கஷ்டப்பட்டு 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கா நீங்க 10 ரூபாய் டிக்கெட் அதே விலைக்கு வித்தா என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒரு டெக்னிக் மா டெக்னிக் வாட் இதே 10 ரூபாய் டிக்கெட்ட 40 ரூபாய்க்கு வித்து காட்றேன் அது எப்படி அது அப்படி தான் பாரு பை சார் கமிங் குறுக்க பேசாம கவனி ஏ டிக்கெட் 10 ரூபாய் டிக்கெட் நாலு வேணும் இருக்கா ஆர்டினரி வேணுமா சூப்பர் டீலக்ஸ் வேணுமா அது என்ன சூப்பர் டீலக்ஸ் இருக்கே என் கையில ஏ வரிசையில 1 3 5 7 டிக்கெட் இருக்கு அதே வரிசையில 2 4 6 8 ஆல் யங் கேர்ள் சூப்பர் ஃபிகர் உட்கார்ந்து இருக்குது தியேட்டர் ஃபுல் டேக் இட் என்ஜாய் விக்ஸ் பேப்பர் அப் டேய் மச்சி விக்ஸ்ரா சூப்பர் டீலக்ஸ் 40 ரூபாய் கொடுங்க இந்தாங்க விக்ஸ் பேப்பர் அப் சாமு எப்படி நம்ம சேல்ஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன் நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க டேய் இரு இந்த வர சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பேசிக்கல நான் ஒரு நார்த் இந்தியன் என் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டுக்காரவங்க ஓ உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா தோ ரெண்டு பேர் ஒருத்தன் பேர் தாமோ நல்ல பாடி நல்ல பிரைன் டோட்டலி சூப்பர்மேன் அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா யோ ஆளே வேஸ்ட்ங்கற பேர் கேட்டுட்டு இருக்கே அவர் பேர் சேது ஹலோ ஆஃப்டர் டிவி ஆஃப்டர் டிவி டே சும்மாரா இவகிட்டலாம் எதுக்கு இன்டி எடுக்கறீங்க நார்த் இந்தியன் சொல்லிருப்பாரே ஆமாங்க அவர் அப்படிதான் சொன்னாரு இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவ இவங்க குடும்பமே கூவ குடும்பம் பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய் மித்லால் சேட்னு சொல்லிட்டு ஒரு டிரஸ்ஸ போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கா இன்னைக்கு இந்த டிரஸ்ஸ கழட்டி நான் எரிக்க விட மாட்டேன் டேய் கட்டி குடு போடா டேய் டிரஸ்ஸ குடு போடா ஹாய்கி ஹேய் கோ ஸ்லோலி தாமு என்ன அந்த கறி மூட்டை கார்ல ஏறி போகுது பா ஆடா அவன விடுங்கறே ஆல் டிக்கெட் அவுட் சோல்ட் என்னது அவுட் சோல்ட் ஓ இங்கிலீஷ் மிஷனால தாங்க முடியல பா அத கண்டுக்காதீங்க போலமா எங்க வீட்டுக்கு தான் நான் என்னமோ அமெரிக்கா நினைச்சேன் ஆ கிளப்பே என்ன கும்பல என்ன என்ன பிரச்சனை தாமு தண்ணில ஆடி வல்ல என்னது தாமுவா மனு எழுதி தாமுவா கையெடுத்து போட்டு தாமுவா குடுத்து வந்த மனுவுக்கு நாலு நாளைக்கு மட்டும் தண்ணி அடிப்பிட்டு நிறுத்தினாருடா தாமு எங்க அந்த ஆபீசர் எங்க தெற்கியா தண்ணி லாரி வரல என்ன கேள்வி கேட்டுட்டு புட்டு கலாய்ப்பா எப்படி இங்க பாரு ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு ஓய் ஹாய் கலாய் என்ன பிரச்சனை யார் பந்த ஜென்டில்மேன் இவர தான் பா ஏய் ஜெயினா ஜூனியர் இன்ஜினியர் இவன் தான் இன்ஜினியரா இல்லப்பா அப்ப கொஞ்சம் அடக்கி வாசி ஏன்பா கலாட்டா பண்றீங்க எங்க தெற்கியா தண்ணி லாரி வரல என்னாச்சு அவங்க வார்டுக்கு போன லாரி பஞ்சர் ஆயிடுச்சு சார் டாடா இத மந்திரி வீட்டுக்கு போன லாரி பஞ்சர் ஆயிண்டா வேற லாரி அனுப்பிங்களா இல்லையா அப்போ ஓட்டு போட்டு நாங்க எல்லாம் எடுத்து வாங்கலாம் மணி எழுதி கொடுத்தீங்க மணினா சாரிப்பா ஓகே சார் அந்த 20வது வார்டு போற தண்ணி லாரியை உங்களுக்கு அனுப்பிவிங்க அப்ப 20வது வார்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ விட்டா நீ கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல காவேரி பிரச்சனை பேசு போல இருக்கு பாப்பா கே சம்மர் சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு தண்ணி எல்லாம் டீசல் மாதிரி யூஸ் பண்ணணும் ஐயோ சிந்துதே 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 ஹலோ ஒரு பைமினிஸ் உங்களால பேசாம இருக்க முடியுமா ஏண்டா ஜெனியே பேசாம இருக்கு சொல்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் புக்கா இங்கிலீஷ் திஸ் இஸ் டு மச் தாமு இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லு இல்லனா வெட்டு குத்து ஆகி போடு உனக்கு இவருக்கு ஆகாது இல்ல இங்க நிக்காத இடத்து காலி பண்ணு தாமு ஹீ டு என்ன ஹீ டு 3 டு னு யோ என்ன மேல தண்ணி ஊத்துற அம்மா அடுத்த வாரம் இருந்து எண்ணெய் அடிக்கறமா எத்தனை தடவை சொல்றது யா கொஞ்சம் நாள் மண்டல ஏற வேண்டாம் ஓகே ஒண்ணு சொந்த புத்தி இருக்கனா இல்ல சொல் புத்தியாவது இருக்கனா ரெண்டு எல்லாமே சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இப்படியே சுத்திட்டு தெரிஞ்சா கொஞ்சம் அது பொறுப்பு வாண்டா என்ன வேலை மாட்டா புலம்பிட்டா வர ஆமாடி வந்துட்டு வந்து புலம்புனாங்க தூங்கறதுக்கு அரிசி இல்ல போட்டுக்கிறது துணி இல்லன்னு தண்ணி வலைனா இவனுங்க போய் காப்பி சாப்பிட்டு கேக்குறது விட்டுட்டு ஏன் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து அனுப்பி விட்டு தகராறு பண்ண வச்சு வந்துட்டாங்க அங்க இருந்து மக்கனையா குடத்த தூக்கிட்டு கொண்டு மாமி நான் முடிச்சுறேன் பேசாதடா தண்ணி ஆபீஸ் போய் தகராறு பண்ணியா நோட் தகராறு மாமி ஆர்குமெண்ட் பண்ணி நாய் தட்டு சொல்லி போராடி தண்ணி கொண்டு வந்திருக்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்ன உன்னதான தேடி வருவாங்க அத விடுங்க தூண்டி விடுறவங்க தூண்டி விட்டா மீன் மாட்டோம் டேய் மண்டோடு பட்டனா போட்டு விடுறனே அடே சாரி என்ன ஒண்ணால தான்டா இந்த கரையும் கூட சேர்ந்து சுத்தாவே சுத்தாதுன்னு உனக்கு எத்தனை தரம் சொல்றது இவன் சின்ன பிள்ளையில சேர்த்தியா இல்ல வளர்ந்த ஆள்ல சேர்த்தியா பம்மரா பாரு கோழி பிடிக்கிற மாதிரி ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அசோசியேட் அட்டர்னா பாட்டிய டெரல் வரா எங்க சி
நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேன் நீ திஸ் ரூம் மச் ராமோ நாளையில இருந்து அந்தாலும் கூட வந்தா நான் வெளியே வர மாட்டேன் ஒரு பேப்பரோட மதிப்பு தெரியுதா அவ்வளவு ஏன் ஒரு மாம்பழத்தை டீசெண்டா சாப்பிட தெரியுதா நீ எவ்வளவு டீசெண்டா சாப்பிடுற நாமளும் பிளாக்ல டிக்கெட் வைக்கோம் தெரிஞ்ச விஷயம் தான் வெளியில வந்தா எவ்வளவு டீசெண்டா சீன்ஸ் பட்டு போடுறேன் நான் எவ்வளவு டீசெண்டா சட்டை போடுறேன் ஆமா அந்த அளவு பாரு கட்டன் போட்டு லுங்கி மஞ்ச சொக்கா நோ கல்ச்சர் டேய் சில்பான்ஸ் அளவோட நிறுத்திக்க கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாய எங்க டிரஸ் வாடகை வாங்கிட்டு போட்டுருக்க இந்த நாள் துணி துவச்சு ஒரு வாரம் இருக்கும் போல இருக்கு கிட்ட வராதுங்க நாத்த அடிக்குது ரொம்ப சுத்தம் அண்ணே ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க எதுக்கு சோப்பாங்களா ஒரு போன் பண்ணோம் யாருக்கு கார்பரேஷனுக்கு தான் இப்படி திறந்து கிடக்குற யாராவது பார்க்க முடியல வந்துச்சா என்ன இருக்கு இப்போ உனக்கு இது மூடணும் அவ்வளவுதானே ஆமா பாரு இவனை தூக்கி போட்டு மூடு இவன் சும்மா தான் இருக்கா விடுங்கண்ணே அடாடாடா ஒரு ரெண்டு ரூபாய் இருக்கிறது உனக்கு பிடிக்காத அடே விக்கி ஹலோ நான் உங்கள்ட்ட பேச விரும்பல ஏண்டா உங்களுக்கு டீசன் பத்தல அப்படிங்களா அடேங்க அப்பா எவ்வளவு பெரிய குழி எங்க பாரு இங்க டீசன் கேட்டியல எப்படி அப்போ என்ன ஒரு 1.5 லட்சம் முடியல என்ன நீ தண்ணி அடிக்க கூப்பிட்ட எனக்கு தண்ணி வேண்டாம் என்ன பண்றீங்க காவல்துறையாச்சு நோ சேஞ்ச் வெல்கம் ராக பாட்டெல்லாம் பாட வந்தாய் என்னப்பா வண்டி ஆஃப் பண்ணிட்ட சத்தம் போடாத மம்மி முடிச்சிரும் முடிச்சிருச்சு டென்ஷன் என்னது சில்வர் சி ஸ்டாலின் மாதிரி பேசுற சத்தம் போடாம தினல் போய் படுத்துருவோம் ராமு ஏன் கத்துன ஐயோ இது கத்துறது இல்லப்பா பேசுறது விருந்தாட்கள் முனியே பாவம் மாசம் 300 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அவனுக்கு நீங்க கஷ்டா இவன் கஷ்டா இந்த மொட்டை மண்டைய வஸ்துபா செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை ஓடி எங்க இருக்கான் சேது அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுப்பா நான் பேசிட்டு இருக்கேன் அவங்கிட்ட எல்லாம் என்னமா பேச்சு பண்ணாட போய் மூஞ்சியில கால் துப்பின வாமா லுக்மே நாளை காலையில் 5 மணிக்கு பஸ் ஒழுங்கா பஸ் ஏறி செங்கல்பட்டு போயிடணும் புரிஞ்சுதா இனிமே தாங்க முடியாதப்பா இந்த பின்னது பூனையா கொட்டம் பாட்டும் நானே பாபமும் நானே பாடுனை நான் பாட வைத்தேனே பாட்டூனானே பாவமும் நானே தூங்கும் என்னை துன்புறுத்தானே என் தப்பு தப்ப போற ஐயோ குவாட்டரை வாங்கி ஃபுல்லா இவன் குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு தூக்கு விடாம அவசரே அம்மா எக்ஸ்கியூஸ் மீ வை யூ நோ இன்ட்ரெஸ்ட் யூ ஸ்லீப் தேங்க்யூ நான் அசைந்தால் நீ மட்டும்தான் அசைவேன் வேற யாருமே அசைய மாட்டாங்க நோ இன்ட்ரெஸ்ட் நோ டாக் ஐ டாக் ராத்துல சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுப்பாங்க சுஸ்ரீப் இவன் விட மாட்டாயா இந்த தெருவில் எனக்கு யாரும் தூங்க முடியாதோ 10 ரூபாய் டிக்கெட் 5 ரூபா 15 ரூபா டிக்கெட் 30 ரூபா டிக்கெட் இருக்கா இருக்கு என்கிட்ட இருக்குல்ல ஹலோ மிஸ்டர் சேது இந்த டிக்கெட் நீ சேர்த்து விட்டுருங்க ராமு கேட்டா வெளியே வரணும் சொல்லுங்க எங்க போறேன் சம் பர்சனல் மேட்டர் என்ன மேட்டர் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன் திரும்ப சொல்ல மாட்டியா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி முடியாது தலைவர் சொல்லிட்டு போ
ஒவ்வொரு தடவை நீ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க, எங்கிட்ட மாட்டின ஆம்புலன்ஸ் தான். டிக்கெட் குடுத்துட்டு போங்கடா. அதான் வாங்கிட்டோம்ல. பணம் குடுக்கறா? மணியாள வர்றோம், வாங்கிக்க. என்னது மணியாடல வருமா? அம்மா, ஏன் நான் பிச்சை எடுக்கிற மாதிரி கேக்குறேன்? டொனேஷன் தான் கேக்குறேன், கண்ணியமா கேளு. இருங்க, நான் கேக்குறேன். எப்படி மேடம்? மேடம் வந்துட்டாங்க. எங்க ஏஜ்? என்னப்பா எலெக்ஷனா? கூட்டமா வந்திருக்கீங்க, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? அப்படி கேளு, அப்படி கேளு. உன்ன சொல்லி குத்தமில்ல, அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. பாட்டி, நம்ம தெரு முண்ட கண்ணியம்மன் கோயில் திருவிழாவுக்கு நண்பரோட வசூல் வைக்கிறோம், உங்களால முடிஞ்சது கொடுங்க. இருவாரு பாபா. என்ன பாபா வசூல் பண்றியா? இந்த பார், இந்த பாபா நோவாண்ட வெல்ல என்கிட்ட வச்சுக்காத. பிச்சு புடும் பிச்சு. நீ மரணம் வந்தா வந்த போய் லைன்ல நின்னு போ 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 போ. என்ன பாபா திருவிழாக்கு வசூல் பண்றேன், பணம் தரலாம்னு வந்தா பேட்டி அடிக்கிறியே. பணமா? குடு 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 குடு. சும்மா இந்த படம் எனக்கு வேண்டாம், அப்பா வாங்கிற போ போ போ. சூ வேலிபுல் மணி டேக் இட் ப்ளீஸ். இங்க இங்க வச்சு வச்சு வச்சு. என்ன சொன்னே? பினி வாங்கி என்ன பிரெஞ்சல சொன்னேன். இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல தெரியுமா? டேய் நோட்ஸ் குடுடா பாபா. வரட்டா? நீ ஒன்னு வர வேண்டாம், போ போ. இந்த இந்தாங்க 5 ரூபீஸ். முதல்ல இந்த நோட்டை துவச்சி இஸ்திரி போடு. என்னப்பா வசூலா? ஆமாங்க, கோயில் திருவிழா வசூலுக்கு வந்திருக்கோம். டொனேஷனா? டெய்லி டிஸ்டர்பன்ஸ். இந்தாங்க 2 ரூபீஸ். குடுக்கறது 2 ரூபா, அது என்ன 2 ரூபீஸ் இங்கிலீஷ். சாரி, உங்க பேர் என்னங்க? 2 ரூபாய்க்கு எல்லாம் பேர் எழுதணுமா? கணக்குக்கு ஒரு பேர் வேணும்ல. சரி, எவனோ ஒரு ஒன்று எழுதிக்க. நீங்க சும்மா இருக்கீங்களா? உங்க பேர் என்னங்க? ஞானக்கண்ணன். டடடடா சார், இந்த நோட்டீஸ். டேய், 2 ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமாடா? டேய் கண்ணாடி, போன வருஷம் நான் வசூல் பண்றப்போ பேரெல்லாம் கேட்டு எழுதலையே, இந்த வருஷம் ஏன் தாமு பேர் கேட்டு எழுதுறான்? போன வருஷம் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு, அதனாலதான் இந்த வருஷம் பேரை எழுதி தாமு வசூல் பண்றாப்ல. இது பெரிய திருப்பதி தேவஸ்தான வசூல், இதுல ஊழல் பண்ணிட்டாங்க. குடுத்தாம்பா டொனேஷன் 2 ரூபா. இந்த மாதிரி நான் எல்லாம் பிச்சை எடுத்தா 5 ரூபா தான் தேரும். இதுல ஊழல் பண்றாங்களா? டேய், இவன் பேர் கேட்டு எழுதுறது ஏதோ மேட்டர் இருக்குடா. இது மறக்காம போஸ்ட் பண்ணு. சரிம்மா. மேடம், நாளைக்கு நம்ம கோயில் திருவிழா, டொனேஷன் கலெக்ஷன், நீங்களும் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்னங்க? மகாலட்சுமி. டேய், நோட்டீஸ் கொடுங்கடா. நீங்க கண்டிப்பா வந்துடணும், கச்சேரிலாம் இருக்கு. அந்த நோட்டீஸ்ல கொஞ்சம் கீழே பாருங்க, ஆர் தாமோதரன். என்ன இது? நான் ஒரு 5 மினிட்ஸ் பாடுறேன். மறுபடியும் பாட்டும் நானே பாவும் நானே வா. ஐயோ, இது வேறங்க, புதுசு. நியூ ராகம், நியூ தாளம். பசங்களும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதான் நாங்க எப்ப தான் சொன்னோம், நீ தான் பாடு நடம் பிடிச்ச, நோட்டீஸ்ல பேர் போட சொன்ன. ஏய், அது போன வருஷம்டா, இந்த வருஷம் நீங்க தான் பாட சொன்னீங்க. விளையாடுறாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா வந்துடணும். சேர் எதுவும் போடணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் ஜனங்களோடய உட்காந்து பார்ப்பேன். ஓகே. போதும்பா, நோட்டு ஓட்ட ஆயிரு போது. என்னங்க இது? கட்சின் இருந்தா பிரியத்தான் செய்ய, இப்ப பிரிஞ்சுக்குவாங்க அப்புறம் சேர்ந்துக்குவாங்க, இதுல என்ன எந்த கோஷ்டின்னா நான் என்னங்க சொல்றது? அப்படி இல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு அந்த கோஷ்டில இருக்கணும், இல்ல இந்த கோஷ்டில இருக்கணும். நீங்க இந்த கோஷ்டி கோஷ்டியில் இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு கட்சியில் இல்லீங்களே? கட்சியில் இல்லன்னு பரவாயில்லங்க, கோஷ்டியில் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் தான், நான் ஒண்ணு அரசியல்வாதி இல்லையே. என்னங்க, சொந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு. அது இந்த கோஷ்டில? 50 வயசாவுக்கு அவிச்ச கடலை வாங்கி கொடுத்துட்டு கோஷ்டி சேர்க்கிறியா நீ? நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கருமத்தை நான் தின்றுக்க மாட்டேன். பெரிய மேடம் இருக்க, இனிமே வாழ்க்கையில எவன் கட்டி அவிச்ச கடலை வாங்க கூடாதியா? 6 5 4 3 1. என்னது கீபிட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணல? ஜோதி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கீபிட்டா? அப்படினா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அப்படி ஓரமா உட்கார்ந்து பாருங்க. டேய், ஓரமா உட்கார்ந்து பாக்குறது இது என்ன தெருக்கூத்தோட? 6 5 4. காபி, இத பார்த்தா எக்சர்சைஸ் மாதிரி தெரியலடா. நீங்க இன்னும் பக்குவப்படலன்னு நினைக்கிறேன். நான் எஸ் இந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணா? ஏய் நிறுத்து. என்னது கண்டரா விட்டஸ்? எக்சர்சைஸ் பண்ணுனா இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு அப்படினு இந்த நாய் சொல்லுச்சா? பாரு, பண்ணி தவிடுன மாதிரி திங்குதே, இதுக்கு எதுக்கு எக்சர்சைஸ்? நீ எதுக்கு எக்சர்சைஸ் பண்ற? நான் முந்தி எப்பவோ குண்டா இருந்தத வச்சுக்கிட்டு தாமு என்ன குண்டு குண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் இன்னும் இழைக்கலாம்னு விக்கி கிட்ட ஐடியா கேட்டேன். இதுக்கு மேல இழைச்சினா எலும்புதான் தெரியும், நாய் கண்டா விடாது, கடிச்சு வச்சிரும். டேய், உடம்பு இழைக்கிறதுக்கு நீ முதல்ல எக்சர்சைஸ் பண்றா? நோ, திஸ் டூ மச். ஒரு சிசிக்கு முன்னாடி ஒரு குருசாமி ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. குருசாமியா? யாரு? ஐயாம் குருசாமி, குப்சாமி, கண்சாமி, மாரிச்சாமி, எல்லா சாமி சப்பு சப்புனா போடுவேன்.
ஒன்பது தடவை ரெண்டு பதினஞ்சு தடவை கக்கூஸ் போற இவன் குருசாமியா எடுத்து பிளாஸ்க்கு மண்டி வச்சு பின்னாடி என்ன நடக்கு இப்ப வந்து காதை வச்சு ஒண்ணு கேட்கலன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் கம்பத்துல காதை வச்சா கரண்ட் போற சத்தம் கேட்கும். எவனோ ஒருத்தர் சொன்னானு நானே ஏமாந்து நிக்கிறேன். இதுல இடையில நீ என்னடா கார் ஸ்டாக்கிங்? உங்களுக்கு வேற வேலை இல்லப்பா சார். இங்க வாங்க. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன். அது ஒரு வேலையாடா? புரியல. வாங்க உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன கொட்டை? சுடுகடண்ணே. செங்கல் பட்டு போற அளவுக்கு ஓட்ட போட்டியடா. ஒவ்வொரு தடவை கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். இருடி ஒரு நாளைக்கு ஒண்ணு பெட்ரோல் ஊத்தி குறைச்சிடுறேன். இங்கிலீஷ் சரியாக சொன்னீர்கள் ஐயா. நம் தமிழ், தனித்தமிழ், தாய் தமிழ், தங்கத்தமிழ் இருக்கும் பொழுது எதற்காக நாம் வெள்ளையின் மொழியை கூப்பிட வேண்டும்? அம்மா என்னப்பா என் தாமு வயது என்னப்பா இப்படி மாறி வந்திருக்க? ஆமாமா மாறணும் நினைச்சேன், மாறிட்டேன். ஆமாமா சில நேரங்களில் சில மாற்றங்கள் சேஞ்சஸ். இந்த பிளாக் டிக்கெட் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டோமா, இப்படிதான் வாழணும்னு ஒரு முடிவு பண்ணட்டுமா? அது மட்டும் இல்லமா, இந்த பைக் கூட அடங்க வச்சு ஒர்க் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிருக்கமா. தாமு என்னால நம்பவே முடியலப்பா, நீயா இவ்வளவு பொறுப்பா பேசுற? இத்தனை நாளா நான் சொல்லி கேட்கவே மாட்டேன்ட்டேன், இப்ப யாருப்பா உன்னை இப்படி மாத்துனது? குண்டியா என்னப்பா இது? இன்னைக்கு ஆள் ஆளுக்கு வித்தியாசமா வர்றீங்க. சில நேரங்களில் சில மாற்றங்கள். இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ். எதாவது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணா கஸ்டமர் வண்டி அது. ஆமா பெரிய BMW 38 லட்சம். இதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. புடிச்சோம் வண்டி. இந்த மாதிரி பண்ண ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வர மாட்டான். வேண்டாம் இந்த மாதிரி கஸ்டமரே வேண்டாம். ஆ வர்றதே லேட்டு. இதுல வண்டி வேற. வேலைக்கு வர டைம் அது.
என்னது ஏன் லீவ் லெட்டர் 2 டேஸ் லீவ் வேணும் எதுக்கு என் பர்சனல் மேட்டர் என்னடா பர்சனல் மேட்டர் ஹலோ நான் உங்கட்ட பேசல நான் உங்கட்ட தான் பேசுவேன் லீவ் கிடையாது குடுக்காதாமு இருக்கு நோ லீவ் ஐ அம் சாரி இது எது நான் வேலைய ரிசைன் பண்றேன் போது சார் நீங்க இறங்க மாட்டீங்களா திஸ் இஸ் எ லவ் சர்வீஸ் நீங்க அனாவசியமா வந்து டிஸ்டர்ப பண்றீங்க திஸ் இஸ் லவ் சார் என்னடா உங்க லவ் நேரா போட விளையாடுறீங்க லவ் பத்தி என்ன தெரியும் லவ் சர்வீஸ் பண்ற மூஞ்சிகளை பாரு என்னடா ராத்திரில குறீங்களா சார் ஹலோ திஸ் டு மச் என்னடா டு மச் இதெல்லாம் அடைச்சிடு போ ஹேப்பி பர்த்டே டு யூ டேடா பிறந்தநாள் கொண்டாடுறனால பெருத்த அவமானம்னே ஏன்டா பெருத்த உன்னை வெச்சிட்டு இந்தியாவை ஏழ நாடுன்னு சொல்ல முடியுமா தொல்ல தாங்க முடியல என்ன சொன்ன நீ மறந்துட்டேன்டா காட்றே இந்தியா திருத்தி காட்டுறேன் அப்பா உன்ன மாதிரி ஆளுங்க திருத்தியாங்களோ இல்ல திருத்தி காட்டுறேன் திருத்திய காட்டுற தரையில வச்சு உன் மூஞ்ச தேய்ச்சு மாத்தி காட்டுறா ஹலோ ஹலோ உங்களுக்கு என்ன சார் வேணும் என்ன தெரியல நான் தம்பிக்கு டேய் கருமாண்டி என்னடா இது பேசும் ஹலோ கொஞ்சம் மரியாதை பேசுறோம் இப்ப நான் சாதாரண இல்ல கருமாண்டோ என்ன போட்டோ பாக்குறான்னு சொல்லிட்டு இருக்க தெளிவா சொல்றா நான் டெரரிஸ்ட் ஆயிட்டேன் எது சிறைச்சிட்டு வண்டியா டெரரிஸ்ட்னா தமிழ்ல தீவிரவாதி அர்த்தம் ஏ யூனிஃபார்ம் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இது யூனிஃபார்மா சூட் கேஸ் கூட இந்த துணியில தான் உரதச்சு போடுவாங்க இது யூனிஃபார்மா நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க இத்தனை நாளும் விதவிதமான காட்டுல போனே எங்க போன நினைச்சீங்க எங்க போன என்ன ட்ரெயினிங் கூட்டி போனாங்க ஆயுத பயிற்சி வெடி குண்டு பயிற்சி இதெல்லாம் முடிஞ்சு நான் கமாண்ட் ஆயிட்டேன் இந்த ஜில்பா வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத அம்மா இது என்ன தர்காவை மந்திச்சு கண்ட தாயத்தா தர்காவே தான் இது என்னதுன்னு நினைச்சீங்க நான் எதுவும் நினைக்கல இது சாதாரண சைனோட சப்பி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் சைனாடு குப்பி தான் இது என்னது இது சப்பி சாப்பிட்டு செத்து போயிருவாங்க அப்ப சப்பி சாப்பிட்டு செத்து போயிரு இது பாரு வெடி உண்டா பாத்திரா வெடிச்சு கிடைச்சு போது உள்ளாயிடா பாம சும்மா கையில வச்சிருந்தா வெடிக்காது இந்த திரிய எடுத்து போட்டு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் என்னன்னு எங்க சொல்லு ஒன் பத்து வரைக்கும் என்ன வெடிக்கும்னு சொன்னேன் ஐ அம் சாரி டெக்னிக் ஃபால்ட் தேங்க் யூ சார் ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டாரு இன்னொருத்தர் கான்சியஸ் வரல எஸ் ஓவர் ஹலோ அடி ரொம்ப பட்டுச்சோ ஏண்டா பரதேசி நாய நான் பாட்டுக்கு செவனேன் இருந்தேன் என் கிட்ட வந்து பாம்பு அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி இப்படி என்ன தொட்டில் கட்டி படுக்க வச்சியாடா எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஆமா இவர் கட்டபொம்மன் பேர இவருக்கு வீர வரலாறு வேற மூடி தின்றானாயா ஐயோ ஐயோ என்னாச்சு ரொம்ப நேரமா எங்க விடுறதுன்னு தெரியல இந்த கீழே பீங்கான் வச்சிருப்பாங்களே அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வாக்குமூலம் கொடு என்னது வாக்குமூலமா சாகிறதுக்கு முன்னாடி நீ மரண வாக்குமூலம் கொடுத்தா அதை வச்சு இதுல சம்பந்தப்பட்டவங்க நல்லா பிடிச்சிருவோம் என்னது மரண வாக்குமூலமா அட பாவீங்களா முடிவே கட்டிட்டீங்களா இதுல சம்பந்தப்பட்ட நாய் பாரு ஜூஸ் சப்பி சப்பி குடிக்குது அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு அதான் ஜூஸ் சாப்பிடுறாரு நீயும் அப்ரூவர் ஆயிட்டா ஜூஸ் தருவோம் பால் தருவோம் பழம் தருவோம் ஏயா நீங்க குடுக்குற ஜூஸ் பால் பழத்துக்காக நான் அப்ரூவ் ஆகணுமா அது தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத நாய் சிங்க ஸ்ரீக்கு எல்லாம் அப்ரூவ் ஆக அதோட லிஸ்ட்ல என்ன சேர்த்துட்டீங்களா கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் நீ கேள்வியே கேட்கலையா என்ன நடந்துச்சு பலாந்து பலாந்து நடந்து போச்சுப்பா நான் செட்ல ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பைசன் தான் வந்தது ஹலோ அவங்க அதை கேட்கல பின்ன நீ திங்கிற சாத்து கொடிவா கேட்டாங்க வேதாரணத்துக்கு அனுப்பி சொல்லி நான் வெடி உண்டு கொடுத்தனே அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அதத்தையும் கேட்கறாங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறைக்கீங்க டேல் டேல் அட பாவி எப்பாவது ஒரு நாளைக்கு அனுபவிப்பேன்னு சொன்னியே அது இதானாடா இங்க பாருங்க நீங்க உண்மையை சொன்னா தண்டனை கிடையாது இதுக்கு மேல எனக்கு என்ன தண்டனை வேண்டியிருக்கு போ எனக்கு பாமம் தெரியாது பூமம் தெரியாது போகியா சார் ஹி சடமன் சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணி விசாரிக்கலாம் ஐயோ அம்மா
டார்ச்சரா? போலீஸ்கார் போலீஸ்கார், தீபாவளி கூட நான் பட்டாசு வெடிச்சதில்ல போலீஸ்கார். இந்த பத்த வச்சா பொறி பொறியா வந்து படீர்னு வெடிக்குமே, அதான போலீஸ்கார் பட்டாசு? சார், ஹி இஸ் ஆக்டிங். ஆக்டிங்கா? இல்லைங்க போலீஸ்கார், இது அவுத்துடுங்க, உண்மையை சொல்லிடும் போலீஸ்கார். ரிமூவ் தி லாக். எந்திரிச்சு உட்காரலாங்களா, உண்மையை சொல்லிடுறேன். எஸ். கீழே இறங்கலாங்களா, உண்மையை சொல்லிடுறேன். ஒரு கொலை பண்ணிட்டேன்னு எழுதிக்கா.